everyone. In the video, we will other, others, another, one another and each other. This is an example sentences which we use. Grammatical structures we already talked about. In the word exactly how to use it, we will see in the video. We will see example sentences. First one is other. In the other அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னல் ஆர் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறது அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து அந்த அதர் அப்படிங்கிற யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதர் அப்படின்றது நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோன்னா மற்ற, வேறு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். மற்றொரு தினம் நான் அவரை சந்தித்தேன், மற்றொரு தினம் நான் அவரை சந்தித்தேன். இப்போ நம்ம வந்து ஒருத்தரை மீட் பண்ணுறக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட் கூட நம்மளால் அன்றைக்கி வந்து மீட் பண்ண முடியல, அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து கேட்குறாங்க, கொஞ்ச நாள் கழித்து, ரொம்ப நாள்னு சொல்லும்போது கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீங்கள் அவங்கள போய் பார்த்தீங்களா அப்படின்னா, ஆ அன்னைக்கு கூட நான் பார்த்தேங்க. அதாவது அந்த அன்னைக்கு கூட அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா, ஸ்பெசிஃபிக்காக அந்த டே மென்ஷன் பண்ண மாட்டோம், பட் ஒரு நாள் நான் ரீசெண்டாக அதுக்கப்புறம் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறது, இல்லை வந்துட்டு அடுத்த நாளே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் வந்துட்டு நம்ம த அதர் டே அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஐ மேட் இன் த நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம பார்த்தோம் போனோம் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த நாளே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறது. இது வந்து என்னென்னா இந்த அதர் டே அப்படின்னு சொல்லும்போது ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தேன், அன்னைக்கு கூட பார்த்தேன், அந்த மாதிரி அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஹோல் கான்வர்சேஷன் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மற்றொரு தினம் நான் அவரை சந்தித்தேன், ஐ மெட் ஹிம் த அதர் டே, ஐ மெட் ஹிம் த அதர் டே. ஸோ இதே வந்துட்டு நம்ம எக்ஸாக்டாக நான் அடுத்த நாள் பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சோம்னா ஐ மெட் ஹிம் த நெக்ஸ்ட் டேன்னு சொல்லலாம், ஃபாலோயிங் டே எப்படி வேணாலும் சொல்லலாம். மற்றொரு கோணத்தில் நான் பார்ப்பேன், மற்றொரு கோணத்தில் நான் பார்ப்பேன். I will look the other way. I will look the other way. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கோணம் அப்படின்னா வந்து நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கிடையாது. இது வந்து என்னென்னா இப்போது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை இது சரி இது தப்புன்னு ஏதாவது ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் பார்க்குற கோணத்தில் நான் பார்க்கலங்க அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, நீங்கள் பார்க்குற ஆங்கிள் வேறு, நான் பார்க்குற ஆங்கிள் வேறு, நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் வேறு, நான் பார்க்குற கண்ணோட்டம் வேறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ இந்த இடத்துல வந்து வேணும் வந்தாலும் இதுக்கு அர்த்தம் வந்து வழி கிடையாது. ஓகே, பாத் அந்த வே அப்படின்னு சொல்லணும்னா அது கிடையாது. ஐ வில் லுக் த அதர் வே அப்படின்னா நீங்கள் பார்க்குற ஒரு ஆங்கிள்லேயோ இல்லை வந்துட்டு கோணத்துலேயோ நான் பார்க்கல, என்னோட ஒப்பீனியன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்ங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் ஷாப்பிங் போகிறேன், ஐ கோ ஷாப்பிங் எவ்ரி அதர் டே. எவ்ரி அதர் டே அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்னு அர்த்தம். ஐ கோ ஷாப்பிங் எவ்ரி அதர் டே. ஸோ இது வந்துட்டு நான் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் கொடுத்துருக்கேன், அதனால் ஐ கோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஐ கோ ஷாப்பிங் எவ்ரி அதர் டே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்ரி அதர் டே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போகிறேன் அப்படின்னாலே அது ரெகுலர் ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுது, அதனால் நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அவர் எதிர்பக்கம் சென்றார், அவர் எதிர்பக்கம் சென்றார். ஐ கோ டு ஷாப்பிங்னு நம்ம சொல்ல மாட்டோம். யூஸ்வலாக வந்து ஷாப்பிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன், டூ அப்படிங்கிறது நம்ம ஒரு பிளேஸோடு சேர்த்து போடுவோம், அதனால் ஐ கோ ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி நான் ஷாப்பிங் செய்வதற்காக போவேன் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ டூ போட்டோம் அப்படின்னா ஏதோ பிளேஸுக்கு போகிற மாதிரி ஆயிரும். ஐ கோ டு த மால் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல டூ வரும், ஏன்னா அது ஒரு பிளேஸ். ஷாப்பிங் அப்படிங்கிறது ஒரு செயல், அதனால் டூ போடல. ஓகே, அவர் எதிர்பக்கம் சென்றார், ஹி வெண்ட் ஓவர் டு த அதர் சைட், ஹி வெண்ட் ஓவர் டு த அதர் சைட். ஹி வெண்ட் டு த அதர் சைடுன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஹி வெண்ட் ஓவர் டு த அதர் சைடுன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அவர் அடுத்த பக்கம் போனார் அப்படின்னு சொல்கிறோம். அவள் அவனுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபோன் செய்தாள், ஷீ கால் ஹிம் எவ்ரி அதர் டே, ஷீ கால் ஹிம் எவ்ரி அதர் டே. வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா உனக்கு, வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா உனக்கு. Do you have any other questions? Do you have any other questions? மற்றொரு நாள் அவன் அவளை பார்க்க போனான், மற்றொரு நாள் அவன் அவளை பார்க்க போனான். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு டே சொல்லலை, நம்ம சொல்கிறோம் அன்னைக்கு கூட அவன் போனான் அவளை பார்க்கறக்கு, அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்.
He went to see her the other day. He went to see her the other day. So the other day அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து அதை ஒரு டே பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளாக கூட இருக்கலாம். இல்லை அதுலேருந்து ஒரு சில நாளில் நம்ம போனோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு ரீசன்ட் டைமில் போயிருக்கோம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அன்று ஒரு நாள் நான் இதை வாங்கினேன். அன்று ஒரு நாள் நான் இதை வாங்கினேன். ஐ பாட் திஸ் மந்த் த அதர் டே. ஐ பாட் திஸ் மந்த் த அதர் டே. அவர்கள் ரீசண்டாக தான் குடி வந்தார்கள். தே மூவ்ட் இன் ஜஸ்ட் த அதர் டே. தே மூவ்ட் இன் ஜஸ்ட் த அதர் டே. மூவ் இன் அப்படின்னா குடி வந்தாங்க, தங்கறக்கு வந்தாங்க அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, வாழ்றக்காக வந்தாங்க அப்படின்னு. மூவ் அவுட் அப்படின்னா காலி செஞ்சுட்டு போனாங்க. வெக்கேட்டுன்றதும் நம்ம வந்து சொல்லலாம். இன்னொன்று வந்து அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இன்னொன்றை நான் எடுத்துக்கொள்கிறேன். இன்னொன்றை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது வந்து எந்த மாதிரி ஆங்கிள்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டு ஐட்டம்ஸ் பார்க்குறோம். நம்ம ஃப்ரெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்குது. ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று இதை எடுத்துக்கிறியா, சரி நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதாவது ஒன்று அவங்க ரெண்டு ஐட்டம்ஸ் தான் இருக்குது. ஒன்று அவங்க எடுத்துட்டாங்க, நீ இதை எடுக்கிறியா, நான் சரி நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ டேக் த அதர் ஒன், நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ ஐ வில் டேக் த அதர் ஒன். ஐ வில் டேக் த அதர் ஒன். ஐ வில் டேக் அனதர் ஒன்னுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒன்று எடுத்துட்டோம், அது போலாக அடிஷ்னலாக இன்னொன்று எடுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்டும் ஒன்று எடுத்துட்டாங்க, நம்ம வந்து அவங்க அவங்க எடுத்தது போலாக இருக்கிறத நம்ம எடுக்கிறோம். நீ இதை எடுத்துக்கோ நான் அதை எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி ஆங்கிள். எப்பவுமே அதர் அனதர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் என் இன்னொரு மகன். அவன் என் இன்னொரு மகன். ஹீ இஸ் மை அதர் சன். ஹீ இஸ் மை அதர் சன். ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல இப்போ ஒரு அம்மா வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக அவங்களுக்கு டூ சன்ஸ் இருக்காங்க. ஒரு சன்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எதுத்தாப்பில் யாரோ ஒருத்தங்க பேசிட்டு அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த அவார்டு கூட ரீசெண்டாக ப்ரைஸ் வாங்கினாரு அவர் தானே இந்த பையன் அப்படின்னா, இல்லைங்க அது என்னோடய இன்னொரு பையன் அப்படின்னு சொல்லும்போது ஹீ இஸ் மை அதர் சன். ஓகேங்களா, இவன் வந்துட்டு பெரியவன், அவன் வந்து ரெண்டாவது பையன் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, அவன் வந்து இல்லை ப்ரைஸ் வாங்கினது வந்து இன்னொரு பையன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் மை அதர் சன். அதர் சன்னுன்னு யூஸ் பண்ணால் தப்புன்னு கிடையாது. பட் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது வீட்டில் வந்து ரெண்டு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ மொத்தம் அவங்களுக்கு மூணு பசங்க, இவங்க கூட ஒருத்தங்க இருக்காங்க, வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா அது இன்னொரு பையங்க. வீட்டில் ஆல்ரெடி ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறக்கு அனதர். ஸோ அந்த இடத்துல அதர்ன்னு சொன்னோம்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, சம்டைம்ஸ் இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதெல்லாம். ஓகே, அவன் என் இன்னொரு மகன். ஹீ இஸ் மை அதர் சன். மற்ற எந்த ஒரு ஸ்டூடெண்ட் போலத்தான் இவன் கடுமையாக உழைக்கிறான். இப்போ வந்துட்டு இவன் எப்படி படிக்கிறானா, என்ன பண்ணுறான் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் இவனும் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ ஒர்க்ஸ் ஆஸ் ஹார்ட் ஆஸ் எனி அதர் ஸ்டூடெண்ட். எந்த ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இவனும் படிக்கிறான். ஜஸ்ட் லைக் தட், அவங்களாம் எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி தான், நார்மலாக என்ன ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்களோ இவனும் அந்த எஃபர்ட்டை போடுறான் அப்படின்னு சொல்கிறோம். ஹீ ஒர்க்ஸ் ஆஸ் ஹார்ட் ஆஸ் எனி அதர் ஸ்டூடெண்ட். அன்று ஒரு நாள் செய்தது போல் என்னை ஏமாற்றி விடாதே. அன்று ஒரு நாள் செய்தது போல் என்னை ஏமாற்றி விடாதே. டோன்ட் லெட் மீ டவுன் லைக் யூ டிட் த அதர் டே. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நீ வந்துட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லை, அன்னைக்கு மாதிரி இன்றைக்கும் பண்ணிடாத, ஒழுங்காக வந்து சேரு அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, டோன்ட் லெட் மீ டவுன், என்னை ஏமாத்திராத, என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் லெட் மீ டவுன் லைக் யூ டிட் த அதர் டே. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, அடுத்தவங்க முன்னாடி என்னை வந்து அவமானப்படுத்திடாத, எனக்கு வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருந்துச்சு, நீ பாட்டிக்கு அன்றைக்கி இதை செய்யறேன் அதை செய்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல, என்னையே மாற்றிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறது. ஒரு டிஸப்பாயின்மெண்ட் பற்றி பேசும்போது டோன்ட் லெட் மீ டவுன்னு சொல்லலாம். யூ லெட் மீ டவுன்னா நீ என்னை ஏமாத்திட்ட, நீ என்னை டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறது. டோன்ட் லெட் மீ டவுன் லைக் யூ டிட் த அதர் டே. அன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணிடாத இன்றைக்கும் அந்த மாதிரி அர்த்தம். தன் மகன் மற்றும் மற்ற பசங்கள் விளையாடுவதை அவர் பார்த்தார். ஹீ வாட்ச்ட் ஹிஸ் சன் அண்ட் த அதர் பாய்ஸ் பிளேயிங் பேஸ்பால்.
He watched his son and the other boys playing baseball. அதாவது கண்காணிச்சாருன்றதில் பார்த்தார், ரசிச்சு பார்த்துட்டு இருந்தார். அந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். கண்காணிக்கிறதுக்கும் வந்து வாட்ச் தான். இந்த இடத்துல கண்காணிக்கிறதுல அவங்க விளையாடுறத இவர் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தார், இன்ட்ரெஸ்டோடு பார்த்துட்டு இருந்தார் அந்த மாதிரி சொல்கிறது. He watched his son and the other boys playing baseball. மற்ற உறுப்பினர்களை பசங்க பேஸ்பால் விளையாடுவதை, இந்த இடத்துல பேஸ்பால்னு வந்திருக்கணும், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தன் மகன் மற்றும் மற்ற பசங்கள் பேஸ்பால் விளையாடுவதை அவர் பார்த்தார். மற்ற உறுப்பினர்களை பிடிக்க அவள் மிக வேகமாக ஓடினாள். அதாவது ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு, மெம்பர்ஸை பிடிக்கிறதுக்கு, அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஷி ரேன் வெரி ஃபாஸ்ட் டு கேட்ச் அப் வித் த அதர் மெம்பர்ஸ். ஷி ரேன் வெரி ஃபாஸ்ட் டு கேட்ச் அப் வித் த அதர் மெம்பர்ஸ். ஸோ அவங்க வந்து ரொம்ப தூரம் தாட்டி போயிட்டாங்க. அவங்க லெவலுக்கு இவ போகிறக்கு, அதாவது அவங்க ஸ்பீடப் பிடிக்கிறதுக்கு இவ பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுனா அப்படின்னு அர்த்தம். டு கேட்ச் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு அப்படின்னு அர்த்தம், லிட்ரலாகவே பிடிக்கிறது. கேட்ச் அப் அப்படின்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இவ்வளோ போய் சேர்றக்காக பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுனா அப்படின்னு அர்த்தம். ஸோ டு கேட்ச் அப்படின்னு சொன்னால் பிடிக்கிறது, லிட்ரலாகவே போய் பிடிக்கிறது. இது வந்து என்னென்னா கேட்ச் அப், அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ, எந்த பிளேஸில் இருக்காங்களோ அங்கே போய் சேர்றக்காக இவங்க வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுனாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஷி ரேன் வெரி ஃபாஸ்ட் டு கேட்ச் அப் வித் த அதர் மெம்பர்ஸ். அன்று ஒரு நாள் நான் கொடுத்த புத்தகத்தை நீ எனக்கு திருப்பி தரணும் என்று நான் விரும்புகிறேன். ஐ வாண்ட் யூ டு ரிட்டர்ன் த புக் ஐ லெண்ட் யூ த அதர் டே. அன்றைக்கு ஒரு நாள் நான் உனக்கு புக்கு கொடுத்தேன்ல, அதை எனக்கு இப்போ திரும்ப வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. I want you to return the book I lent you the other day. மற்றவர்களின் உணர்வுகளை அவன் துளி கூட மதிப்பதில்லை. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், மற்றவர்கள் இல்லை, மற்றவர்களின், ஓகே, உடைய, மற்றவர்கள் உடைய அப்படின்னு. ஸோ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வரணும். He has absolutely no respect for other people's feelings. So others feelings-னு சொல்லாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். அப்போ நம்ம வந்து others அப்படின்னு போட்டுட்டு அந்த எஸ்ஸுக்கு அப்புறம் இந்த அப்பாஸ்ட்ரஃபி போடுவோம், அதுக்கப்புறம் எஸ் போடக்கூடாது, ஓகே. ஸோ அதுக்கு பதிலாக பெட்டர் நம்ம வந்து யூஸ்வலாக இப்படி யூஸ் பண்ணிக்கிறது, ஓகே. ஸோ அப்படின்னு ஷார்ட்டாக எழுதணும்னு நினச்சோன்னா கம்ப்ளீட்டாகவே அதர்ஸ்ன்னு போடணும், ஏன்னா அது ப்ளூரல் ஆயிடுது இல்லைங்களா, மற்றவர்களின். ஸோ ப்ளூரலாகிறதுனால அதர்ஸ் அப்படின்னு போட்டு ஆறுக்கப்புறம் எஸ் போட்டு, எஸ்ஸுக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி, அவ்வளோதான். அப்பாஸ்ட்ரஃபிக்கு அப்புறம் மறுபடியும் எஸ் போடக்கூடாது, ஓகே. ஹி ஹேஸ் அப்சல்யூட்லி நோ ரெஸ்பெக்ட் ஃபார் அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ், இல்லைனா ஹி ஹேஸ் அப்சல்யூட்லி நோ ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் ஃபீலிங்ஸ். ஸோ அதர்ஸ் ஃபீலிங்ஸ்னு சொல்கிறத விட அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ்னு ஈஸியாக நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ மற்ற நபர்களோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்கறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சில பூக்கள் வசந்த காலத்தில் மலர்கிறது, மற்ற பூக்கள் இலையுதிர் காலத்தில் மலர்கிறது. சம் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் த ஸ்ப்ரிங் அண்ட் அதர் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் இன் த ஃபால். ஸோ ஃபால் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இது வந்து யூஸ்வலாக வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்கிறத விட ஃபால் அப்படிங்கிறத அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கண்ணால் சிரிப்பது, மற்றொரு கண்ணால் அழுவது. இது வந்து நான் இந்த சென்டென்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணுறது உண்டு இங்கிலீஷ்லலாம், மூவிஸ்லலாம் பார்த்தோம்னா இது இருக்கும். இதோட எக்ஸாக்ட் மீனிங் நான் இதை கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இதோட உள்ள அர்த்தம் என்னென்னா, சந்தோஷப்படுவதா இல்லை கவலைப்படுவதா என்று தெரியாமல் ஒருவர் இருக்கும் சமயம். நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ எனக்கு அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. க்ரை வித் ஒன் ஐ அண்ட் லாப் வித் த அதர். Cry with one eye and laugh with the other. Laugh with another அப்படின்னு சொல்ல மாட்டோம், ஏன்னா ரெண்டு மூணு கண் இருந்தால் தான் அனதர். இது வந்து ஒரு கண்ணில் அழுதுட்டுருக்கோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக இனியும் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதர்ன்னு சொன்னால் போதும், அனதர்னு சொல்ல வேண்டாம். ஒரு கை இன்னொரு கையை கழுவும், இதுவும் அதே மாதிரி தான். நான் இதோட எக்ஸாக்ட் மீனிங் என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதோட உள்ள அர்த்தம் என்னென்னா, ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளணும். ஒன் ஹேண்ட் வாஷஸ் த அதர், ஒன் ஹேண்ட் வாஷஸ் த அதர்.
இக்கரை இக்கரைக்கு அக்கரை பச்சை. The grass is greener on the other side. The grass is greener on the other side. சில பேர் வந்து the grass is always greener on the other side அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும், இக்கரைக்கு அக்கறை பச்சையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. பொதுவான தகவலை நீங்கள் எங்கள் வெப்சைட்டிலிருந்து எடுத்து கொள்ளலாம். மற்ற தகவல்களை இலவச தொலைபேசி நம்பருக்கு ஃபோன் செய்து பெற்றுக்கொள்ளலாம். யூ கேன் கெட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இன் ஆர் வெப்சைட். யூ கேன் கெட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இன் ஆர் வெப்சைட். அதர் இன்ஃபர்மேஷன் கேன் பி ஒப்டெயின் பை காலிங் த ஃப்ரீ ஃபோன் நம்பர். வேறு என்ன பொருட்களை நீ வாங்கியிருக்கிறாய்? வாட் அதர் திங்ஸ் ஹாவ் யூ பாட். ஸோ இப்போ ஒருத்தங்க கடைக்கு போயிட்டு வாங்க, இது இது வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா நிறையா இருக்குது, வேறு என்னெல்லாம் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்குற மாதிரி இதை கொடுத்துருக்கேன். வாட் அதர் திங்ஸ் ஹாவ் யூ பாட். இது ரொம்ப பெரிதாக உள்ளது, மற்ற சைஸுகள் இருக்கிறதா உங்களிடம்? திஸ் ஒன் இஸ் டூ பிக். அதை ஷார்ட்டாக திஸ் ஒன்ஸ் டூ பிக், திஸ் ஒன்ஸ் இஸ் டூ பிக். ஸோ அந்த இஸ்ஸை வந்துட்டு ஷார்ட், அந்த ஒன் இஸ் அப்படிங்கிறத ஒன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஒன்ஸ் டூ பிக். டூ யூ ஹாவ் இட் இன் அதர் சைஸஸ்? டூ யூ ஹாவ் இட் இன் அதர் சைஸஸ், அனதர் சைஸஸ்ன்னு சொல்ல முடியாது, அதர் சைஸஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதோட இது தான் இது. ஓகே, வேறு வேறு சைஸில் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஸோ அனதர்ன்னு சொல்லிட்டோன்னா வேறு ஒரு சைஸில் இருக்கா அப்படின்ற மாதிரி எடுத்துரும் வந்துடும். அதர் சைஸஸ் அப்படின்னா வேறு வேறு சைஸ்லலாம் இருக்குங்களா உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறோம்னு அர்த்தம். எனக்கு இது வேண்டாம், நான் மற்றொன்றை எடுத்துக்கொள்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐல் டேக் த அதர் ஒன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அதே மாதிரி தான், நம்ம ஷாப்பிங் போகிறோம், ஏதாவது ஒன்று எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா எனக்கு இது வேண்டாம், நான் இன்னொன்று வேற ஒன்று எடுத்துக்கிறேன். அதாவது ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நம்ம பார்க்குறோம், ரெண்டுமே ஒரே ஐட்டம்னே வச்சுக்கலாமே. ஏதாவது கிஃப்ட் வாங்குறதுக்கு போகிறோம், ஒன்று வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்குன்னா இது வேண்டாங்க, நான் இதை எடுத்துக்கிறேங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் எடுக்கிறோம், ஆல்டர்னேட்டிவ் பார்த்து ஒன்று எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐல் டேக் த அதர் ஒன், எனக்கு இது வேண்டாங்க, நான் அந்த மற்ற இன்னொன்று இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறது. இந்த மொபைல் புதுசு, மற்றொன்று பழசு. திஸ் மொபைல் இஸ் நியூ, திஸ் மொபைல் இஸ் நியூ, த அதர் ஒன் இஸ் ஓல்டு. ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு மொபைல் வச்சுருக்கீங்க, பரவாயில்ல ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னா இது எப்போ வாங்கினதுங்க அப்படின்னா இது புதுசுங்க, அந்த இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பழசு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் மொபைல் இஸ் நியூ, த அதர் ஒன் இஸ் ஓல்டு. நீ தேடுகிற கடை எதிர்பக்கம் உள்ளது. அதாவது அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம ஜென்ரலாக, நீ இங்கே தேடிட்டுருக்க, நீ தேடிட்டுருக்க கடை அந்த பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி, அதாவது நீ தப்பான சைடில் தேடிட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பக்கம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலும் அதர் சைடுன்னு சொல்லும்போது இதுக்கு வந்து ஆப்போசிட் சைடுன்ற மீனிங்கும் வரும் இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும். The shop you are looking for is on the other side. The shop you are looking for is on the other side. ஸோ நீ தேடிட்டுருக்கிற திசையிலேருந்து ஆப்போசிட் சைடில் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல அதர் சைடுன்னு வரும்போது அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஆப்போசிட் சைடில் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த அறையில் யாரோ இருக்கிறார்கள். Someone's in the other room. Someone is தான் அதை ஷார்ட்டாக, Someone's in the other room. ஸோ அந்த ரூமில் யார் இருக்காங்க, அந்த அடுத்த ரூமில் யாரோ இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறது. நான் மற்றொரு நாள் சோமுவை சந்தித்தேன். ஐ ரேன் இன்டூ சோமு த அதர் டே. அதாவது எதர்ச்சியாக சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரேன் இன்டூ, பம்ப்ட் இன்டூ, பம்ப்ட். ஓகே, BUMPED, பம்ப்ட். ஓகே, I ran into Somu the other day or I bumped into Somu the other day. எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது இந்த இடத்துல வந்துட்டு ஓடினேன் அப்படின்ற அர்த்தம்லாம் வராது, எதர்ச்சியாக சந்தித்தேன் அப்படின்றது அர்த்தம். இதே வந்து மெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்புறம் போய் சந்தித்த மாதிரி அந்த அர்த்தம் வந்துடும். இந்த ran into, bumped into அப்படின்லாம் சொல்லும்போது நான் அந்த வழியாக போயிட்டு இருந்த, எதர்ச்சியாக பார்த்தேன், எதர்ச்சியாக சந்தித்தேன் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம ran into, bumped into யூஸ் பண்ணலாம்.
இன்னும் சொல்ல போனால் அவன் சோம்பேறி. இன் அதர் வேர்ட்ஸ் ஹீ இஸ் லேசி. நம்ம வந்து இதை அதிகமாக நம்ம சொல்வோம் இல்லைங்களா. நம்ம ஏதாவது ஒருத்தவங்கக்கிட்ட ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்போம், இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இன் அதர் வேர்ட்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, இன்னும் நம்ம வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்த விஷயத்த இன்னுமே ரொம்ப சிம்பிளாக ஆப்போசிட் பர்சனுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து சில பேர் வந்து இன் சிம்பிள் வேர்ட்ஸ்னே சொல்லுவாங்க, சில பேர் வந்து இன் அதர் வேர்ட்ஸ். நம்ம தமிழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் சொல்ல போனால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது வேறு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கவில்லை, வேறு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கவில்லை. தேவை நோ அதர் குட் ஆப்ஷன்ஸ், தேவை நோ அதர் குட் ஆப்ஷன்ஸ். வேறு எந்த சாய்ஸும் என்னிடம் இருக்கவில்லை, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ், ஐ ஹேட் நோ அதர் சாய்ஸ். ஸோ எனக்கு வந்து வேறு எந்த சாய்ஸுமே இல்லை, நான் இதை செய்ய வேண்டியதாயிடுச்சு, நான் அங்கே சொல்ல வேண்டியதாயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது. என்னிடம் வேறு எந்த திட்டமும் இல்லை, ஐ ஹாவ் நோ அதர் பிளான், ஐ ஹாவ் நோ அதர் பிளான். வேறு வழியே இல்லை, தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ், தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அதர்ஸ். ஓகே, அதர்ஸ் நம்ம மேலே பார்த்தது எல்லாமே வந்து அதர் அப்படின்ற வேர்டை கொண்டு வந்தது. இது வந்து அதர்ஸ், அதாவது வந்து மற்றவர்கள், மற்றவைகள் அப்படிங்கிறது மீனிங் வந்து தமிழில் வரும். மற்றவர்களை கேலி செய்யாதே, மற்றவர்களை கேலி செய்யாதே. டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ், டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ். இதே வந்து டீஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா டோன்ட் டீஸ் அதர்ஸ், அவ்வளோதான். ஓகே, டோன்ட் டீஸ் அதர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். இதே ஃபன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ். ஓகே, அதை நம்ம வந்து இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதே டீஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டோன்ட் டீஸ் அதர்ஸ், டோன்ட் டீஸ் ஆஃப் அதர்ஸ், மேக் டீஸ் ஆஃப் அதர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. டோன்ட் டீஸ் அதர்ஸ் இல்லைனா டோன்ட் மேக் ஃபன் ஆஃப் அதர்ஸ். ஸோ அதர்ஸ் அப்படின்னா வந்து மற்றவர்கள். மற்றவர்கள் பற்றி கவலைப்படாதே. இது வந்து நான் எந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்வாங்க, இவங்க என்ன சொல்வாங்க, இவங்க ஓகே சொல்வாங்களா, இவங்க எதாவது திட்டுவாங்களா அப்படின்னா, நீ அவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படாத, உன் மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நீ செய்ய, அவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படாத, மற்றவங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாதன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஆங்கிளில் இதை கொடுத்துருக்கேன். டோன்ட் வரி அபவுட் அதர்ஸ், டோன்ட் வரி அபவுட் அதர்ஸ். நான் ராமையும் மற்றவர்களையும் தோட்டத்தில் பார்த்தேன், நான் ராமையும் மற்றவர்களையும் தோட்டத்தில் பார்த்தேன். இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரெண்டு மற்றவர்கள் இருக்கு இல்லைங்களா, இது வந்து என்னென்னா ஓப்பனாக சொல்கிறது. இப்போ ஒருத்தவங்க வந்து யாராவது கிண்டல் பண்ணால் நம்ம எப்பவுமே மற்றவங்கள கிண்டல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மற்றவங்க அப்படின்றது நம்ம ஓவராலாக நம்ம பேசுகிறோம், பேச்சு வழக்கில் சொல்கிறது, யாரையும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம சொல்ல கிடையாது. இந்த சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம அந்த 10 பேர்த்த தேடிட்டுருக்கோம். அப்போ வந்து ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வர்றாங்க, நான் ராமையும் மித்தவங்களையும் தேடிட்டுருக்கேங்க அப்படின்னா, ராமும் மீதி 9 பேர், அதாவது டோட்டலாக 10 பேர், ராமும் மீதி 9 பேர் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து கார்டனில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா த அதர்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, ஐ சா ராம் அண்ட் த அதர்ஸ். ஏன்னா வந்து குரூப் ஆஃப் பீப்புள் அந்த 10 பேர்த்த தான் நம்ம தேடிட்டுருக்கோம். ஸோ ராமையும் மித்தவங்களையும் பார்த்தியா அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு தெரியும் அந்த மற்றவங்க யார் அப்படின்றவங்க, ஒரு 4-5 பேரோ இல்லை 10 பேரோ 15 பேரோ, அவங்கள ஸ்பெசிஃபிக்காக அந்த 15 பேர். இதே இந்த ரெண்டு சென்டென்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மற்றவங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஓவராலாக அந்த சொசைட்டிவே நம்ம வந்து சொல்லிடுறோம். ஓகே, ஐ சா ராம் அண்ட் த அதர்ஸ் இன் த கார்டன். நாம் மற்றவர்களிடம் போய் சொல்வோம், நாம் மற்றவர்களிடம் போய் சொல்வோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிட்ட வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, மற்றவங்கள்லாம் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு போய் நம்ம சொல்லலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறது. அதனால த யூஸ் பண்ணுறோம். ஓகே, லெட்ஸ் கோ டெல் த அதர்ஸ், லெட்ஸ் கோ டெல் த அதர்ஸ். வாங்க நம்ம போய் மற்றவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது. மற்றவர்களிடம் அன்பாக இருங்கள். இது வந்து ஓப்பனாக வந்துட்டு இந்த குரூப்பு அந்த குரூப் அப்படியெல்லாம் இல்லை, ஓப்பனாகவே எல்லாத்தையுமே அந்த சொசைட்டியை நம்ம மீன் பண்ணி பேசுகிறோம். மற்றவங்ககிட்ட நம்ம எப்பவுமே அன்பாக இருக்கணும், நீங்கள் அன்பாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறது. மற்றவர்களிடம் அன்பாக இருங்கள், பி கைண்ட் டு அதர்ஸ், பி கைண்ட் டு அதர்ஸ்.
மற்றவர்கள் எல்லாம் எங்கே? Where are all the others? ஸோ மற்றவர்கள் எங்கே அப்படின்னா வேர் ஆர் த அதர்ஸ்ன்னு கேட்கலாம். இந்த இடத்துல வந்து மற்றவர்கள் எல்லாம் எங்கே, ஸோ அதனால் ஆல் அப்படின்றத சேர்த்திக்கிறோம். வேர் ஆர் ஆல் த அதர்ஸ். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம மீன் பண்ணி பேசிட்டுருக்கோம். ஒருத்தங்க தான் இருக்காங்க, மீதி இருக்கிறவங்கள காணா அப்படின்னா நீ மட்டும்தான் இங்கே இருக்க, மித்தவங்கள்லாம் எங்கே போனாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறது. மற்றவர்களை தரம் தாழ்ந்து பார்க்காதே, அதாவது ஏளனமாக பார்க்காத, கேவலமாக பார்க்காத, குறைச்சி எடை போடாத, அந்த மாதிரியெல்லாம் சொல்வேன் இல்லைங்களா, அதுதான் அது. டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ், டோன்ட் லுக் டவுன் ஆன் அதர்ஸ். நீ மற்றவர்களிடம் கேட்டுவிட்டாயா, நீ மற்றவர்களிடம் கேட்டுவிட்டாயா. இதுவும் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஹாவ் யூ ஆஸ்க் த அதர்ஸ். நான் மற்றவர்கள் போல் இல்லை, ஐ எம் நாட் லைக் அதர்ஸ். அதாவது இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல, நான் மித்தவங்க மாதிரியெல்லாம் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி சொல்கிறது, ஓப்பனாக எல்லாத்தையும் மீன் பண்ணுவோம். இதே வந்துட்டு இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட நம்ம ஒருத்தங்களை வந்து மித்தவங்க பாரு அந்த 9 பேரும் இல்லை 10 பேரும் 15 பேரும் அந்த குரூப்பில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அவங்கக்கிட்ட காமிக்கிறோம், அவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, நீ மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து த போட்டும் கூட பேசிக்கலாம். ஐ எம் நாட் லைக் அதர்ஸ்ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, இருந்தாலும் ஐ எம் நாட் லைக் த அதர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா நான் மீதி அந்த 15 பேர் மாதிரி கிடையாது, நான் வந்து ரொம்ப யூனிக் அந்த மாதிரி சொல்கிறது. ஐ எம் நாட் லைக் அதர்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஓப்பனாகவே ஜென்ரலாகவே யாரையும் ஸ்பெசிஃபை பண்ணாமல் ஜென்ரலாகவே சொல்கிறது. அடுத்தது அதே சென்டென்ஸை இன்னொரு டைப்லையும் நம்ம எழுதலாம். நான் மற்றவர்கள் போல் இல்லை அப்படிங்கிறது ஐ எம் நாட் லைக் அதர் பீப்புள். மேலே நம்ம வந்துட்டு அதர்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று பார்த்தோம், அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன் சம்திங் நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ஃபீலிங்ஸ் சாரி. ஹீ டசன்ட் ரெஸ்பெக்ட், ஹீ அப்சல்யூட்லி ரெஸ்பெக்ட்ஸ், ஹீ டசன்ட் ரெஸ்பெக்ட் அதர்ஸ் ஃபீலிங்ஸ், அந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டென்ஸ் மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ அந்த இடத்துல வந்து அதர் பீப்புள்ஸ் ஃபீலிங்ஸ்ன்னு நம்ம கொடுத்துருந்தோம், அந்த இடத்துல வந்து மற்றவர்களின். ஸோ இந்த இடத்துல வந்து அதர்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லைனா அதர் பீப்புள், மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அதுதான் இது. ஸோ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபியஸ் வரும்போது மட்டும் இந்த இடத்துல இந்த எஸ்ஸுக்கு அப்புறம் போட்டால் போதும், பட் இருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசுகிறது பெட்டர். ஓகே, மற்ற பெண்கள் எங்கே, மற்ற பெண்கள் எங்கே. வேர் ஆர் த அதர் கேர்ள்ஸ். நீ மற்றவர்கள் போல் இல்லை, யூ ஆரண்ட் லைக் த அதர்ஸ். நாம் மற்றவர்களிடம் அன்பாக இருக்க வேண்டும், வி மஸ்ட் பி கைண்ட் டு அதர்ஸ். நாம் மற்றவர்களை எச்சரிப்போம். அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இது, அந்த மாதிரி தான் மீன் பண்ணி எடுத்திருக்கேன். வீட் பெட்டர் வான் த அதர்ஸ், நம்ம எதுக்கோ போய் மற்றவங்களெல்லாம் எச்சரிச்சிருவோம், வார்னிங் கொடுத்துருவோம் அந்த மாதிரி சொல்கிறது. வீட் பெட்டர் வான் த அதர்ஸ். மற்றவர்கள் மீது ரொம்பவும் சார்ந்திருக்காதே. Don't rely too much on others. ஸோ ரிலை அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா டோன்ட் பி டூ டிபெண்ட் ஆன் அதர்ஸ் அப்படியும் சொல்லலாம். அவர் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருந்தார். He was willing to help others. அதாவது என்னென்னா அவர் வந்து அந்த மனநிலையில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறது. He was ready to help others. சொல்லாமன்னா தாராளமாக சொல்லலாம். இது வந்து என்னென்னா அந்த ரெடி அப்படின்னா தயாராக இருந்தார் அப்படின்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா அந்த மனசு அவருக்கு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ வில் பவர் அப்படின்னு சொன்னோம்னாலே அந்த மனசில் அந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மனதைரியம், அதெல்லாம் தான் நம்ம வந்து வில் பவர் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறோம். நான் மற்றவர்களுக்கு முன் வந்துவிட்டேன். I arrived ahead of others. நான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது. நீ ஏன் மற்றவர்களுடன் இல்லை? Why aren't you with the others?
ஸோ இப்போ ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்னா நீ மட்டும் என்ன தனியாக உட்காந்துருக்க, மீதி குரூப்பில் இருக்கவங்க எல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க, நீ மட்டும் என்ன தனியாக வந்து உட்காந்துருக்க, அந்த மாதிரி சொல்கிறது. மற்றவர்கள் மீது ரொம்பவும் சார்ந்திருக்காதே. டோன்ட் பி டூ டிபெண்ட் ஆன் அதர்ஸ். மேலே நம்ம பார்த்தது ரிலை, டோன்ட் ரிலை டூ மச் ஆன் அதர்ஸ். ஸோ இதே வந்து ரிலை வரும்போது டோன்ட் ரிலைன்னு சொல்லிடுவோம். இதே வந்துட்டு டிபெண்ட் யூஸ் பண்ணும்போது டோன்ட் பி டூ டிபெண்ட், அந்த பி போட்டு தான் சொல்லணும். ஓகே. மற்றவர்கள் சொல்வதை பற்றி நீ கவலைப்படாதே. மற்றவர்கள் சொல்வதை பற்றி நீ கவலைப்படாதே. இதுவும் மேலே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் தான். மற்றவங்க என்ன சொல்லுவாங்களா நீ வருத்தப்படாத, உனக்கு மனசு சரின்னு படிச்சுன்னா அதை செய், அந்த மாதிரி சொல்கிற மாதிரி நான் அதை கொடுத்துருக்கேன். டோன்ட் வரி அபவுட் வாட் அதர்ஸ் சே. டோன்ட் வரி அபவுட் வாட் அதர்ஸ் சே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவன் கவலைப்படுவதில்லை. ஹீ டசன்ட் கேர் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க். ஹீ டசன்ட் கேர் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க். ஸோ மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்னு அவனுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை, அந்த மாதிரி சொல்கிறது. ஹீ டசன்ட் கேர் அபவுட் வாட் அதர்ஸ் திங்க். மற்றவர்கள் எதிர்பார்ப்பதை அவன் செய்வதில்லை. ஹீ டசன்ட் டூ வாட் அதர்ஸ் எக்ஸ்பெக்ட். ஹீ டசன்ட் டூ வாட் அதர்ஸ் எக்ஸ்பெக்ட். இந்த பூக்கள் மற்ற பூக்களை விட சீக்கிரம் பூக்கும். தீஸ் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஏர்லியர் தேன் அதர்ஸ் டூ. தேன் அதர் ஃப்ளவர்ஸ்ன்னு சொன்னோம்னா ஓகே தான், இந்த இடத்துல வந்து அதர்ஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லியிருக்கோம். இல்லை அப்படின்னா தீஸ் ஃப்ளவர்ஸ் ப்ளூம் ஏர்லியர் தேன் அதர் ஃப்ளவர்ஸ் டூ. ஓகே, அதர் போட்டுட்டு ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு டூ போடணும். இல்லை அப்படின்னா சிம்பிளாக அதர்ஸ் டூ. ஸோ இந்த இடத்துல வந்து அதர்ஸ்ன்னு போட்டோம்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த பூவை ஒரு இடத்துல கம்பேர் பண்ணுறோம், மீதி பூவெல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல கம்பேர் பண்ணுறோம், நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அடுத்தது, சில முட்டைகள் நன்றாக இருந்தன, மற்றவைகள் மற்றவை மோசமாக இருந்தன. சம் எக்ஸ் வேர் குட் பட் த அதர்ஸ் வேர் பேட். சம் எக்ஸ் வேர் குட் பட் த அதர்ஸ் வேர் பேட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அனதர். ஓகே, அனதர் ஆர் அனதர் ஒன், மற்றொன்று இன்னும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. இன்னும் ஒன்று ட்ரை செய்யுங்கள். இன்னும் ஒன்று ட்ரை செய்யுங்கள். இது வந்து யூஸ்வலாக நான் எந்த மாதிரி ஆங்கிள் இதை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து ட்ரெஸ் ஏதாவது ஷாப்பிங் பண்ணும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் இன்னொன்று ட்ரை பண்ணுங்கள் அப்படின்லாம் நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஷாப் கீப்பர்ஸ் அவங்க யாராக இருந்தாலும், நீங்கள் இதை எடுத்து பாருங்கள், அதை ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொன்று ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இன்னொன்று வந்து அதே மாதிரி நம்ம இப்போ ஸ்வீட் ஷாப்ஸ்க்கெல்லாம் போனோம் அப்படின்னா, நம்ம எந்த ஸ்வீட் வாங்குறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருந்தோன்னா, இதோ இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், இதோ இதோ ஒன்று சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதை கொடுத்துருக்கேன். Try another one. Try another one. Try other one கிடையாது, Try another one. Try other one-ன்னு சொல்லிட்டு என்ன மீனிங் வரும் அப்படின்னா, இந்த ஷூ எனக்கு பத்தல, ஓ இந்த ஷூ உங்களுக்கு பத்தலைங்களா, நீங்கள் வேணால் அதை போட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அப்போ அந்த இடத்துல அதர் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னென்னா, நிறைய ஷூஸ் அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்கள், இன்னொன்று ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஜோடி ஷூ போதுங்களா, ஐ மீன் ஷூஸ் போதுங்களா, ஒரு ஜோடி ஷூஸ் போதுங்களா, இன்னும் வேறு ஏதாவது பார்க்குறீங்களா, இதை ட்ரை பண்ணுங்கள், அதை ட்ரை பண்ணுங்கன்னு அடிஷ்னலாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அனதர் ஒன்னுன்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ட்ரை அனதர் ஒன் அந்த மாதிரி சொல்கிறது. ட்ரை த அதர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டுனா, இது உங்களுக்கு பத்தலைங்களா, நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணுங்கன்னு அந்த மாற்று இதை ஆல்டர்னேட்டிவாக ஒன்று கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல அதர் யூஸ் பண்ணும். இது நிறைய நம்ம பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் எக்ஸாக்டாக நம்ம எந்த மாதிரி இதை பேசுகிறோம் அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நான் இன்னும் ஒன்று சாப்பிடுவேன். நான் இன்னும் ஒன்று சாப்பிடுவேன். ஐல் ஹாவ் அனதர் ஒன். ஐல் ஹாவ் அனதர் ஒன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஸ்வீட்டோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இன்னொன்று சாப்பிட்றேங்க அந்த மாதிரி. அதாவது ஒன்று சாப்பிட்டோம், இன்னொன்று எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐ ஹாவ் அனதர் ஒன், எனக்கு இன்னொரு கப் ஜூஸ் வேணும், எனக்கு வந்து இன்னொரு கிளாஸ் ஜூஸ் வேணும், இன்னொரு கப் காஃபி வேணும் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஐ ஹாவ் அனதர் ஒன். இன்னொரு தடவை பார். இன்னொரு தடவை பார். டேக் அனதர் லுக். டேக் அனதர் லுக். ஸோ நம்ம மேலே வந்து ஒன் ஹேண்ட் வாஷஸ் த அதர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து சில பேர் அனதர் அப்படின்றதும் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ஒரு கை இன்னொரு கையை கழுவும். அதாவது நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. ஒன் ஹேண்ட் வாஷஸ் அனதர்.
எனக்கு இன்னும் ஒன்று கொடு, எனக்கு இன்னும் ஒன்று கொடு. ஸோ ஒன்று எடுத்துக்கிட்டோம், இன்னொன்று கொடு அப்படின்ற மாதிரி சொல்லுது. கிவ் மீ அனதர் ஒன், கிவ் மீ அனதர் ஒன், இன்னும் ஒன்று கொடு அப்படின்றனால அனதர் ஒன் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு இன்னொரு பேப்பர் வேண்டும், ஐ நீட் அனதர் பீஸ் ஆஃப் பேப்பர், ஐ நீட் அனதர் பீஸ் ஆஃப் பேப்பர். அனதர் பேப்பர்னு சொன்னாலும் தப்பில்லை, பட் இருந்தாலும் அது சொல்லும்போது அனதர் பீஸ் ஆஃப் பேப்பர் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்றது நம்ம அந்த பொருள் என்னவோ அதை சொல்லலை, அதனால் ஒன் அப்படிங்கிறத சேர்த்துருக்கோம். இந்த இடத்துல தெளிவாக வந்து அந்த ஒன்னை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அந்த பொருள் என்னவோ அதவே சொல்கிறோம். எனக்கு இன்னொரு ஸ்லைஸ் பிரெட் வேண்டும், ஐ வாண்ட் அனதர் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், ஐ வாண்ட் அனதர் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ரெண்டு ஸ்லைஸ் ஆல்ரெடி சாப்பிட்டேன், எனக்கு இன்னொன்று வேணும் அப்படின்னு சொல்லும்போது அனதர் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட், ஐ வாண்ட் அனதர் ஒன் அப்படின்னு சொன்னோம்னாலும் அந்த இடத்துல கான்வர்சேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ வந்து அவங்க சர்வ் பண்ணுறவங்க கேட்டுட்ருக்காங்க, உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமானா எனக்கு இன்னொன்று வேணுங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஐ வாண்ட் அனதர் ஒன். ஸோ அந்த இடத்துல ஒன் அப்படின்றது சொல்லும்போது அவங்க எதை பற்றி பேசுகிறாங்களோ, ப்ரெட்டோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் பற்றி பேசுகிறாங்கன்னா அதை அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ நம்ம அனதர் ஒன்னே யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக அந்த பொருள் சொல்லணும்னு நினச்சோம்னா அது என்னவோ அதை போட்டுக்கிறோம். ஐ வாண்ட் அனதர் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட். எங்கள் அம்மா எனக்கு இன்னொரு ஜோடி காலணிகள் வாங்கி கொடுத்தார், எங்கள் அம்மா எனக்கு இன்னொரு ஜோடி காலணிகள் வாங்கி கொடுத்தார். மை மாம் பாட் மீ அனதர் பேர் ஆஃப் ஷூஸ், மை மாம் பாட் மீ அனதர் பேர் ஆஃப் ஷூஸ். அதாவது வந்துட்டு ஏற்கனவே ஒன்று வாங்கி கொடுத்தாங்க, இன்னொரு ஜோடியும் வாங்கி கொடுத்தாங்க அடிஷ்னலாக. ஓகே, ஆல்டர்னேட்டிவாக இருந்தால் அதர் யூஸ் பண்ணுங்கள், அடிஷ்னலாக இருந்தால் அனதர் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு கோப்பையை உடைத்து விட்டேன், ஐ ப்ரோக் அனதர் கப். ஏற்கனவே ஒன்று உடைச்சிட்டேன், இன்னொன்னையும் உடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஐ ப்ரோக் அனதர் கப். இன்னொரு தடவை சந்திக்கலாம், இன்னொரு தடவை சந்திக்கலாம். இது வந்து என்ன மாதிரி சொல்கிறது அப்படின்னா, இப்போ நான் அவசரமாக கிளம்பிகிட்ருக்கேங்க, இல்லை நான் வந்துட்டு என் பஸ்ஸு மிஸ் ஆயிரும், இன்னொரு நாள் நம்ம பொறுமையாக பார்த்து பேசலாமே, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. லெட்ஸ் மீட் அனதர் டைம், இன்னும் வேறப்பவாவது ஒரு நாள் சந்திக்கலாம் அப்படிங்கிறது இதோட அர்த்தம். லெட்ஸ் மீட் அனதர் டைம். நாம் இன்னொரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும், நாம் இன்னொரு வழியை கண்டுபிடிக்க வேண்டும். வி நீட் டு ஃபைண்ட் அனதர் வே, வி நீட் டு ஃபைண்ட் அனதர் வே. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வழி கண்டுபிடிச்சோம், மேபி அது வந்து ஸ்லோவாக இருக்கலாம், இல்லை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த வே வந்து கரெக்டாக இருக்காது, நம்ம இன்னொரு வழியை கண்டுபிடிச்சாகணும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறக்கு அந்த மாதிரி. ஸோ ஆல்ரெடி ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம், இன்னொன்றும் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. டெசர்ட் எந்த அளவுக்கு ருசியாக இருந்தது என்றால் நான் இன்னொரு பிளேட் ஆர்டர் செய்தேன். அதாவது நம்ம சாப்பிட்டு முடிச்சு சாப்பிட்ற இது ஸ்வீட்டோ இல்லை பாயசம் அதெல்லாம் நம்ம வந்து காமனாக புட்டிங் அதெல்லாத்தையும் நம்ம வந்து டெசர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை வந்து சொல்கிறோம். ஸோ டெசர்ட் எந்த அளவுக்கு ருசியாக இருந்தது என்றால் நான் இன்னொரு பிளேட் ஆர்டர் செய்தேன். த டெசர்ட் வாஸ் ஸோ டெலிஷியஸ் ஐ ஆர்டர்ட் அனதர். அனதர் ஒன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், அனதர்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஏன்னா இது வந்து கம்ப்ளீட் சென்டென்ஸாக நம்ம கொடுத்துருக்கறனால நம்ம டெசர்ட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஸோ அப்படின்னு கொடுத்தேன். எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் இன்னொரு பிளேட்டே ஆர்டர் பண்ணிட்டேன், அந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சி போச்சு. நான் யூஸ்வலாகவே ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன், பட் இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு எனக்கு பிடிச்சிருந்தோ நான் இன்னொரு பிளேட்டே ஆர்டர் பண்ணிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ பற்றி, ஸோவோட யூசேஜ் பற்றி நான் செப்பரேட்டாக ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அவர்கள் ஒரு நகரத்திலிருந்து இன்னொரு நகரத்திற்கு பயணம் செய்தார்கள். தே ட்ராவல் ஃப்ரம் ஒன் சிட்டி டு அனதர். They travel from one city to another. Another ஒன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், இந்த இடத்துல சிட்டி அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம், அதனால அனதர் ஒன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அனதர்னு சொன்னாலே போதுமானது. ஓகே, பெரும்பாலும் நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதை ஹைட் பண்ணும்போது தான் நம்ம வந்து அனதர் ஒன் அப்படின்றது யூஸ் பண்ணோம். இந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்ட்டு இல்லை, பட் சிட்டி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ ஒரு சிட்டியிலேருந்து இன்னொன்று போனாங்க அப்படின்னால அந்த இடத்துல வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓகே ஒரு சிட்டிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு தான் போயிருக்காங்க, நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால் அந்த ஒன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அனதர் சிட்டின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அனதர்னு சொன்னோம்னாலே புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்பூன் அழுக்காக உள்ளது, உங்களால் எனக்கு இன்னொரு ஸ்பூன் கொண்டு வர முடியுமா? திஸ் ஸ்பூன் இஸ் டர்ட்டி, குட் யூ ப்ளீஸ் பிரிங் மீ அனதர். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான்,
ஸோ இந்த இடத்துல ஸ்பூன் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல நம்ம அனதர் சொன்னோம்னாலும் ஓகே தான், அனதர் ஒன்னுன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், அனதர் ஸ்பூனுன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். பட் திரும்ப திரும்ப ஒரே பொருளை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிற தேவையில்லை. அவன் இன்னொரு பிளேட் சாதம் சாப்பிடுகிறதால் நானும் இன்னொரு பிளேட் சாதம் சாப்பிடுவேன். சின்ஸ் ஹீ இஸ் ஹேவிங் அனதர் பிளேட் ஆஃப் ரைஸ் ஐல் ஹேவ் அனதர் டூ. அதாவது நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறது. ஐல் ஆல்சோ ஹேவ் அனதர் அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். டூ வந்து யூஸ்வலாக நம்ம எண்டில் போடுவோம், அதனால் நம்ம எண்டில் போட்டிருக்கோம். ஓகே, அடுத்தது மேலே நம்ம பார்த்தது வந்து அனதர் அண்ட் அனதர் ஒன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன் அனதர். ஓகே, ஒன் அனதர் அப்படின்றது என்னென்னா ஒருவருக்கு ஒருவர். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலி வந்துட்டு மோர் தென் டூ பீப்புள், அதாவது ரெண்டை விட அதிகமான நபர்கள் இருக்கும்போது நம்ம வந்து இதை ஜென்ரலாக இதை வந்து இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் ஈச் அதர் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் தான், யூஸ் பண்ணவே கூடாதுன்னு கிடையாது. பட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட் மீனிங் பிரகாரம் ஒன் அனதர் அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு பேர்த்தை விட அதிகமான நபர்கள். ஓகே, மூணு இல்லைனா அதை விட அதிகமான பீப்புளை மென்ஷன் பண்ணும்போது நம்ம ஒன் அனதர் யூஸ் பண்ணுவோம். ஈச் அதர் அப்படின்றப்போ ஒருவருக்கொருவர், அந்த இடத்துல வந்து ரெண்டே பேர் தான் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. பல வருடங்களாக எனக்கும் ரேணுவுக்கும் ஒருவரை ஒருவர் தெரியும். பல வருடங்களாக எனக்கும் ரேணுவுக்கும் ஒருவரை ஒருவர் தெரியும். ரேணு அண்ட் ஐ ஹாவ் நோன் ஒன் அனதர் ஃபார் இயர்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ரெண்டே பர்சன் வச்சு நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன். ரேணு அண்ட் ஐ ஹாவ் நோன் ஈச் அதர் ஃபார் இயர்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஒன் அனதர் ஃபார் இயர்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஏன்னா இன்டர்சேஞ்சபிளாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இப்போது ஒருவருக்கொருவர் உதவி செய்யணும். அதாவது இப்போ நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் சொல்கிறாங்க, நம்ம இப்போ வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம், அதனால ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுக்கணும். இது வந்து என்னென்னா ரெண்டு பீப்புளில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி பற்றி பேசுகிறது. வி ஹாவ் டு ஹெல்ப் ஒன் அனதர் நவ். வி ஹாவ் டு ஹெல்ப் ஒன் அனதர் நவ். குழந்தைகள் ஒருவருக்கொருவர் புதர்களுக்கு இடையே துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது வந்துட்டு புஷஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அது அந்த ஷ்ரப்ஸ் அந்த மாதிரி செடி, நான் வந்து அந்த காட்டில் இருக்கக்கூடிய அந்த முள்செடி அந்த மாதிரி அர்த்தத்தில் கொடுக்கல. அதுவும் நம்ம வந்து நம்ம இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டுமே நம்ம வந்து புஷஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஷ்ரப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவுமே நிறையா இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து நம்ம புஷஸ் அப்படின்னு சொல்லலாம். த சில்ட்ரன் ஆர் சேசிங் ஒன் அனதர் அமங் த புஷஸ். த சில்ட்ரன் ஆர் சேசிங் ஒன் அனதர் அமங் த புஷஸ். அவர்கள் ஒருவருக்கொருவர் செய்யுளை ஒப்பித்தார்கள். தே ரிசைட்டட் போயட்ரி டு ஒன் அனதர். தே ரிசைட்டட் போயட்ரி டு ஒன் அனதர். ஸோ மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு வந்து ரிசைட் அப்படின்னு சொல்லுவோம். ரிசைட்டட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. குழந்தைகள் பனிப்பந்துகளை ஒருவர் மீது ஒருவர் எரிய துவங்கினார்கள். சில்ட்ரன் பிகேன் டு பெல்ட் ஒன் அனதர் வித் ஸ்னோபால்ஸ். பெல்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா தாக்குறது, தூக்கி எரிஞ்சு வீசி அட்டாக் பண்ணுறது தான் பெல்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். இந்த இடத்துல வந்து என்னென்னா பெல்ட் ஒன் அனதர் வித் ஸ்னோபால்ஸ், பனிப்பந்துகளை வந்துட்டு அவங்க வீசி விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. அவர்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகள் கொடுத்து கொள்கிறார்கள். தே கிவ் ப்ரெசன்ஸ் டு ஒன் அனதர். ப்ரெசன்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், கிஃப்ட்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். தே கிவ் ப்ரெசன்ஸ் டு ஒன் அனதர். பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் ஒன்றின் மீது ஒன்று சார்ந்து உள்ளன. ஆல் லிவிங் திங்ஸ். ஆல் லிவிங் திங்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான், ஆல் லிவிங் பீயிங்ஸ்ன்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். ஆல் லிவிங் திங்ஸ் ஆன் ஏர்த் டிபெண்ட் ஆன் ஒன் அனதர். ஆல் லிவிங் திங்ஸ் ஆன் ஏர்த் டிபெண்ட் ஆன் ஒன் அனதர். லதா, கீதா மற்றும் தாரா ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். லதா, கீதா அண்ட் தாரா ட்ரை டு கீப் இன் டச் வித் ஒன் அனதர். லதா, கீதா அண்ட் தாரா ட்ரை டு கீப் இன் டச் வித் ஒன் அனதர். ஒருத்தரோட ஒருத்தர் வந்து தொடர்பிலேயே இருக்கணும்ட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். கூரை மீது உள்ள ஓடுகள் ஒன்றின் மீது ஒன்று இருக்க வேண்டும். த ஷிங்கிள்ஸ் ஆன் த ரூஃப் ஷுட் ஓவர்லேப் ஒன் அனதர். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா,
இதுக்கு வந்துட்டு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து டைல்ஸ், நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம ரூஃப் டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷிங்கிள்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து வுட்டில் தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஊரில் டைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது அவங்க ஷிங்கிள்ஸுன்னு சொல்லுவாங்க, டைல்ஸுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஷிங்கிள்ஸ்க்கு வந்து இன்னொரு அர்த்தம் இருக்குது, அது வந்து என்னென்னா ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ஒரு வகையான டிசீஸையும் ஷிங்கிள்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஷிங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைல்ஸை வந்துட்டு அதையும் ஷிங்கிள்ஸ், அந்த ஓட் மேலே நம்ம போடுறோம் இல்லைங்களா, அதையும் வந்துட்டு ஷிங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது ஒரு நோயும் கூட, அது ஒரு டிசீஸ், ஸ்கின் டிசீஸ், ஸ்கின் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று. ஓகே, த ஷிங்கிள்ஸ் ஆன் த ரூஃப் ஷூட் ஓவர்ல ஒன் அனதர், ஒன்று மேலே ஒன்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நாங்கள் அடிக்கடி ஒருத்தர் இன்னொருத்தரின் வண்டிகளில் மாறி மாறி பயணம் செய்தோம். வி ஆஃபன் ட்ராவல்ட் இன் ஒன் அனதர்ஸ் வெஹிக்கல்ஸ். அதாவது நாங்கள் எப்போவுமே வந்துட்டு கார் பூலிங் அந்த மாதிரி எல்லாம் சொல்வோம் இல்லைங்களா, அதாவது வந்துட்டு பெட்ரோல் மிச்சப்படுத்துறதுக்காக எல்லோரும் ஒரே காரில் போயிடுவோம், ஒரே வண்டியில் போயிடுவோம், மாறி மாறி வண்டி எடுத்துப்போம். இன்றைக்கி நான் எடுப்பேன், நாளன்னைக்கு அவர் எடுப்பார், அதுக்கு அடுத்த நாள் அவர் எடுப்பார், அந்த மாதிரி சொல்கிறது. வி ஆஃபன் ட்ராவல்ட் இன் ஒன் அனதர்ஸ் வெஹிக்கல்ஸ், ஒருத்தர் இன்னொருத்தரோட வெஹிக்கிள்ஸ் உடைய அப்படிங்கிறனால அப்போஸ்ட்ரோஃபியஸ் போட்டிருக்கோம். நிறைய வெஹிக்கிள்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கனால வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா என்னோட கார் ஒன்று, அவரோடது ஒன்று, இன்னொருத்தரோடது ஒன்று, அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புள். அடுத்தது நம்ம ஈச் அதர் யூஸ் பண்ணுறோம், அதாவது ஒருவருக்கு ஒருவர். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு பீப்புள் தான் மீன் பண்ணுறோம். அந்த ஒன் அனதர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு ரெண்டு பேர்த்தையும் சொன்னோம்னாலும் ஓகே தான். அது வந்து இப்போ யூசேஜில் இருக்கிறது லிட்ரலாக ஃபார்மலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒன் அனதர் அப்படிங்கிறது ரெண்டு பேரை விட அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் அது யூசேஜில் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தோன்னா இன்டர்சேஞ்சபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது உண்டு. இது வந்து குறிப்பாக சொல்லணுன்னா ரெண்டு பேர் இன்வால்வ் ஆகிருக்கிறது, அது வந்து ரெண்டு பேராக இருக்கலாம் இல்லை ரெண்டு பேரை விட அதிகமாக இருக்கலாம், பட் இது வந்து ரெண்டு பேர். ஒருவருக்கொருவர், ஒருவரை ஒருவர், யூஸ் டு மீன் டூ பீப்புள். ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து அவசரத்தில் வந்துட்டு ஒன் அனதர்னு சொல்லிட்டா தப்பான தப்புன்னு கிடையாது. ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் இப்போ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஃபார்மலாக நம்ம வந்து அதை வந்துட்டு டூ ஆர் மோர் பீப்புள், இது வந்து ஜஸ்ட் டூ பீப்புள். நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம், வி லவ் ஈச் அதர், வி லவ் ஈச் அதர். அவர்கள் ஒருவரை ஒருவர் ரசிக்கிறார்கள், தே அட்மயர் ஈச் அதர், தே அட்மயர் ஈச் அதர். ராமுக்கும் சீதாக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்கும், ராம் அண்ட் சீதா லைக் ஈச் அதர், ராம் அண்ட் சீதா லைக் ஈச் அதர். ராஜுக்கும் ஷாமுக்கும் ஒருவரை ஒருவர் பிடிக்காது, ராம் அண்ட் சாம் டோன்ட் லைக் ஈச் அதர், ராம் அண்ட் சாம் டோன்ட் லைக் ஈச் அதர். நாங்கள் ஒருவரை ஒருவர் விரைவாக தெரிந்து கொண்டோம், வி காட் டு நோ ஈச் அதர் குவிக்லி, வி காட் டு நோ ஈச் அதர் குவிக்லி. சீக்கிரமாக நாங்கள் வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பழக ஆரம்பித்தோடனே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது. எல்லாவற்றுக்கும் மேல் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள வேண்டும், அபவ் ஆல். ஸோ எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறது. அபவ் ஆல் யூ மஸ்ட் ஹெல்ப் ஈச் அதர், யூ மஸ்ட் ஹெல்ப் ஈச் அதர். நாங்கள் பரிசுக்காக ஒருவருடன் ஒருவர் போட்டியிட்டு கொண்டோம், வி கம்பீட்டட் வித் ஈச் அதர் ஃபார் த ப்ரைஸ், வி கம்பீட்டட் வித் ஈச் அதர் ஃபார் த ப்ரைஸ். 2010 நிலாவுக்கும் ராதாவுக்கும் ஒருவரை ஒருவர் தெரியும், நிலா அண்ட் ராதா ஹாவ் நோன் ஈச் அதர் சின்ஸ் 2010. எங்களுக்கு ஒருவரை ஒருவர் தெரியாது, வி டோன்ட் நோ ஈச் அதர், வி டோன்ட் நோ ஈச் அதர். நாம் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும், வி நீட் டு ஹெல்ப் ஈச் அதர், வி நீட் டு ஹெல்ப் ஈச் அதர். அவர்கள் எப்போதும் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் ஆல்வேஸ் அட் ஈச் அதர்ஸ் த்ரோட்ஸ். இது வந்து என்னென்னா லிட்ரலாக வந்து மீனிங்காக பார்த்தோம் அப்படின்னா தொண்டை அந்த மாதிரியெல்லாம் தான் வரும், பட் அதுக்கு அர்த்தம் அது இல்லை. அது என்னென்னா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த இடத்துல மீனிங். தே ஆர் ஆல்வேஸ் அட் ஈச் அதர்ஸ், ஒருவர் இன்னொருவருடைய இதில் வந்து இன்வால்வ் ஆகி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஈச் அதர்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி எஸ், தே ஆர் ஆல்வேஸ் அட் ஈச் அதர்ஸ் த்ரோட்ஸ்.
நாங்கள் எப்போதும் எங்கள் வேலைகளை முடிக்க ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்கிறோம். We always help to complete each other's works. We always help to complete each other's works. ஸோ நான் இதில் வந்து நிறையா சென்டென்சஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ணோம். அது போக நம்ம எங்களுக்கு புக்ஸ், அதே மாதிரி நம்ம எதாவது டிவி பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் அதர், அதர்ஸ், ஒன் அனதர், அனதர் ஒன், ஈச் அதர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை பை.